ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 5 இயல் 2 மோதுரை பாடத்திலிருந்து சரியா தவறா என எழுதுக. மோதுரை பாடலில் இடம்பெற்றுள்ள பறவை கொள்ளுகு. விடையினது தவறு. ஏன்னா மோதுரை பாடலில் இடம்பெற்றுள்ள பறவை எது? கொக்கு. அடுத்து பாருங்க, சொற்களை முறைப்படுத்தி பாடலடியை எழுதுக. அறிவிலர் உடையார் என்றெண்ணி அடக்கம். அப்போ இதை நம்ம சரியாக முறைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் சொற்றொடர் என்னவாக வரும்? பாடலடி அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி. அடுத்தது நீர் பாயும் வழி என்னும் பொருள் தரக்கூடிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது சரியானதாக வரும்? மடை தலை. அடுத்து குறிப்புகளை படித்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதுமையான அறிவுரைகளை கொண்ட நூல் மோதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல் எது? சரிதான், மோதுரை. கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டறிந்து எழுதுக. கவனிச்சிங்கன்னா இங்கே நிறைய சொற்கள் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த கோடுகளில் சரியாக எழுதுங்க. உதாரணத்திற்கு பாருங்கள், அடக்கம், அடுத்து அறிவிலர், பணிவு, உருமீன், ஆறு, இது போன்ற வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் மீதி வார்த்தைகள் சொற்களை கண்டறிந்து அங்கு எழுதுங்கள். அடுத்தது பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பெரியவர்களிடம் டேஸ் நடந்து கொள்ள வேண்டும். பணிவு பணிவு, எந்த பணிவு வரும்? சரிதான், பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அங்கு சரியாக எழுதுவோம். அடுத்து பாருங்கள், சான்றோர்களிடம் நல்ல குணம் குணம் மேம்பட்டு நிற்கும். சரியான குணம் அங்கு எழுதுவோம், நல்ல குணம் மேம்பட்டு நிற்கும். 7வது வினா, காலம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்? மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல அறிவுள்ளவர்கள் தமக்குரிய காலம் வரும் வரை காத்திருப்பார்கள்.